இன்ஸ்டாகிராம் ஐடியில் கீழே கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷனில் அதை போய் செக் பண்ணி பாருங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இதில் நடுவில் நடுவில் சின்ன சின்ன கிளிம்ஸ் போடுறேன். எவ்வளோ பேருக்கு டீ நகர் ஷாப்பிங் வர பிடிக்கும்? அதாவது அந்த கரும்பு ஜூஸ் கடை தான். எவ்வளோவில் டீ நகர்னா ஷாப்பிங் தான். ஸ்ரீ குமரன், தங்க மாளிகை, சரவணா ஸ்டோர்ஸ், ஓத்தீஸ், பச்சையப்பா, ஜேஆர்டி, வா எவ்வளோ வருது பாருங்களா. அங்கே ஒரு சரவணா ஸ்டோர்ஸ், இங்கே பாருங்கள் தலைவர் நிற்கிறாரு. யார் டீ நகர்னா டிராஃபிக் தானே. பொங்கல் வேறு வரப்போகுது. ஆ மழை பெய்யும்னு நினைக்கிறேங்க. போகும்போது நான் செமையாக மாட்ட போகிறேன் மலையில். மகாலிங்கபுரம் சாலை, எந்தெந்த சீசனோ அந்தந்த சீசன் பழம் தான் கிடைக்கும். ஆனால் ஐ இங்கே பாருங்க குட்டியே, சூப்பரில் தோ லயலா காலேஜோட என்ட்ரன்ஸ் தோ தெரியுதா? ஸ்கை வாக், நம்பா ஸ்கை வாக். ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ரோட் நேவிகேட்டர் தமிழ். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா டீ நகர். எஸ், டீ நகரில் இருக்க சிஐடி நகர் ஃபஸ்ட்டு மெயின் ரோடு. அதாவது இதுதான் வந்து நம்ம டீ நகரோட மெயின் ரோடுன்னு சொல்லலாம். டீ நகர்னால் நம்மளுக்கெல்லாம் ஞாபகம் வர அந்த ரோடுங்க. இப்போ எல்லாருக்குமே புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் எந்த ரோட்டில் இருக்கோன்னு சொல்லிட்டு. இந்த ரோடு அப்படியே கவர் பண்ணலாம். இந்த ரோடு எங்கே போய் முடியுது அப்படின்றத வந்து சஸ்பென்ஸாக வச்சுருக்கேன். இந்த ரோடு எங்கே முடியுதுன்றத வந்து லாஸ்டில் பாருங்கள். அதாவது நான் எங்கே முடிக்கிறேன், எங்கே கனெக்ஷன்லாம் போகுது அப்படின்றத வந்து லாஸ்ட்டில் பார்ப்போம். இங்கே வந்து ஒரு அம்மன் கோயில் இருக்குது, வேம்புலி அம்மன் ஆலயம், ஆயுஷ் கிளினிக். இதில் நடுவில் நடுவில் சின்ன சின்ன கிளிம்ஸ் போடுறேன். இப்போ தான் இந்த பக்கமாக வந்தேன் ஆக்சுவலி, ஆப்போசிட் சைடில் உள்ளுக்குள்ளே அடியிலேருந்து வந்தேன். ஆனால் இப்போ போகும்போது நம்ம மேலே பிரிட்ஜ் மேலே போகிறோம். அடியில் வந்தப்போ நிறைய கடுத்தரவு பார்த்தோன்னே கொஞ்சமே வீடியோஸ் எடுத்தேன், கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே உங்களுக்கு குட்டி குட்டியாக போடுறேன் பாருங்கள். இந்த பக்கம் வந்தாலே ஒரு நல்ல ஃபீல் தானே. டீ நகர் எனக்கு அந்த ஏரியா வந்து கொஞ்சம் பிடிக்கும். டீ நகர் பஸ் டிப்போங்க. யாரோ சிரிக்கிறாங்க பின்னாடி நம்மளை பார்த்து, வீடியோ எடுக்கிறத பார்த்து. செம்ம டிராஃபிக்கு வரும்போதே பார்த்தேன், ஆப்போசிட் சைடில் செம்ம டிராஃபிக்காக தான் இருந்துச்சு. இருந்தாலும் அப்படியே ஸ்லோவாக போவோம். போர்த்தீஸ், இங்கே ஒரு போர்த்தீஸ் இருக்குது, அந்த பக்கம் ஒரு போர்த்தீஸ் இருக்குது. கடை தெருக்கள், விஷ்ணு ஆலயம், சிவ விஷ்ணு ஆலயமாங்க. சிவன் கோயிலும் இருக்குது, விஷ்ணு கோயிலும் இருக்கா உள்ள? யோகி யோகி யோகி. எவ்வளோ பேருக்கு டீ நகர் ஷாப்பிங் வர பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்க. ஷாப்பிங்கன்ட்டு இல்லை, சும்மா விண்டோ ஷாப்பிங்க்கெலாம் வரும். நானும் என் ஃப்ரெண்டு ஒருத்தனும் இருக்கோம், ரெண்டு பேரும் ஏய் வரியாடா டீ நகர், கரும்பு ஜூஸ் குடிக்க போகலாம். டீ நகரில் வந்து கரும்பு ஜூஸ் குடிப்போம். இங்கே ஒரு கடையில் கரும்பு ஜூஸ் செம்ம ஃபேமஸ், ஜூஸும் சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி அந்த பக்கமாக கீழே பக்கமாக வந்தேன்னா உங்களுக்கு இன்னொரு நாள் காட்டுறேன். பட் இப்போ நம்மளால் கீழ் பக்கமாக போக முடியாது. அந்த கடையில் கரும்பில் ஐஸ் போட மாட்டாங்க, கரும்பையே வெட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பாங்க. அப்படியே அந்த ஃப்ரிட்ஜில் இருந்த கரும்பை எடுத்து குட்டி குட்டி பீஸாக வச்சுருப்பாங்க. ஒரு கரும்பை நாலு அஞ்சாக போட்டு வச்சுருப்பாங்களா, அப்படியே அந்த கரும்பு எடுத்து ஜூஸ் போட்டு தருவாங்க. செம்மையாக இருக்கும் ஐஸ் ஆட் பண்ணாமல். ஆல்ரெடி அந்த கரும்பு ஜில்லுன்னு தானே இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்ச கரும்பு. ஸோ சூப்பராக இருக்குங்க. அந்த கடை காட்டுறேன், இப்போ காட்ட முடியாதுன்னு நினைக்கிறேன்.
ஏன்னா கீழே இருக்கு, பிரிட்ஜுக்கு கீழே இருக்கு. நம்ம இப்போ பிரிட்ஜுக்கு மேலே போக போகிறோம். இங்கே சரணா ஸ்டோர் அதெல்லாம் தாண்டி போயிட்டுருக்கோம். அதோ 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 அந்த கரும்பு ஜூஸ் கடை தான், பிகே ரெஸ்டாரண்ட்டுக்கு கீழே இருக்குங்க. ஸ்ரீ குமரன் தங்க மாளிகை, சரவணா ஸ்டோர்ஸ், ஓத்தீஸ், பச்சையப்பா, ஜிஆர்டி. ஆ எவ்வளோ வருது பாருங்களா, அங்கே ஒரு சரவணா ஸ்டோர்ஸ். வேற போய் சொல்லலாம், இவன் போனால் ரோடே கவர் ஆகிடுன்ட்டு தான் நான் மேலே ஏறி வந்து சோபா வந்தால் ஏறி போகிறான். சரி போட்டோம். இங்கே பாருங்க தலைவர் நிற்கிறாரு. யார் 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 சரவணா ஸ்டோர். தோ பச்சையப்பாஸ், கல்யாண், ஜிஆர், பீமா, பேண்டலூன்ஸ், ரேமண்ட்ஸ். எவ்வளோல டீநகர்னா ஷாப்பிங் தான். தனிஷ்க் இந்த பக்கம் கொஞ்சம் நகை கடையாக இருக்குங்க. தனிஷ்க், ஜிஆர்டி, பிரிட்ஜுக்கு இந்த பக்கம் ஒரு நாலஞ்சு நகை பெரிய பெரிய கடைங்க இருக்கும். நகை கடைங்க நார்த் உஸ்மான் ரோடில் இருக்கும். நார்த் உஸ்மான் ரோடு முருகன் இட்லி கடை. ஸ்ட்ரைட்டாக போனால் நுங்கம்பாக்கம். லூசு, இங்கே வெயில் அடிக்குது ஆக்சுவலி. ஆனால் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா செம்ம க்ளவுட் ஃபார்ம் ஆகி வந்துட்டுருக்கு. என்னடா நடக்குது? ஜாய் ஆளுக்காஸ் இங்கே பாருங்கள், பிரசாந்த் தவரம். இந்த வண்டிக்காரன் நம்மளை விடமாட்டான் போல. வசந்தன் பூ இருக்குது மலபார் ஜுவல்லர்ஸ். இங்கே பாருங்களேன் எவ்வளோ ஜுவல்லரி ஷாப்ஸில். ரோமா இந்த லெஃப்ட் திரும்பிங்கன்னா கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன்ல போட்டு தியாகராயா ஸ்ட்ரீட். ரோடு சூப்பராக இருக்கு, ஆனால் டிராஃபிக் தான் அதிகமாக இருக்குது. ரோடு நீட்டாக தான் இருக்குது, ஆனால் டிராஃபிக் ரொம்ப அதிகமாக இருக்குது. டி நகர்னால் டிராஃபிக் தானே. பொங்கல் வேற வரப்போகுது இன்னும் 2 வீக்ஸில், அப்போ டிராஃபிக்காக தானே இருக்கும். எப்போதும் ஏறுவோமா? இந்த ரோடு அப்படியே நம்மளுக்கு நுங்கம்பாக்கம் கனெக்ட் ஆகுது. ஒரே ஸ்ட்ரெயிட் ரோடு தான், எங்கேயுமே திரும்ப மாட்டேங்குது. அதனால் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். இந்த ரோடு நம்ம முடிஞ்ச வரைக்கும் இதில் போய் கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். எங்கே பூந்தமல்லி ஹை ரோடு, அங்கே சென்ட்ரல் அந்த ரோடுக்குள்ள, சென்ட்ரல் கிட்டே கிடையாது, பூந்தமல்லி ஹை ரோடு அங்கே போய் கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். அப்படியே பெண்ட் ஆகுது பார்த்தீங்களா. இங்கே லயோலா காலேஜ் வரப்போகுது. த ஃபேமஸ் லயோலா காலேஜ், எம்எல்எம் கல்யாண மண்டபம். அப்பா அந்த எம்எல்எம்னு கேள்விப்பட்டாலே ஒரு மாதிரி இருக்கு, ஆனால் அது கல்யாண மண்டபம். எம்எல்எம் பொறுத்த வரைக்கும் பணம் உங்கள் காலடியில் கொட்டி கிடக்கு. ஆ மழை பெய்யும்னு நினைக்கிறேங்க. போகும்போது நான் செம்மையாக மாட்ட போகிறேன் மலையில். மகாலிங்கபுரம் சாலை, மகாலிங்கபுரம் மெயின் ரோட்டில் போகிறோங்க. இப்போ இங்கே நிறைய பழக்கடை வரும். எந்தெந்த சீசனில் என்னென்ன பழம் ஃபேமஸோ அந்தந்த பழத்துக்கு மாற்றிடுவாங்க இங்கே இருக்கிறவங்கலாம். நல்லாயிருக்கும், இங்கே ஃப்ரூட்ஸ் நல்லாவும் வச்சுருப்பாங்க, ஃப்ரெஷ்ஷாகவும். அந்தந்த பழத்தோட ஜூஸும் போட்டு தருவாங்க ஒரு ஒன்று ரெண்டு கடையில்.
எந்தெந்த சீசனோ அந்தந்த சீசன் பழம் தான் கிடைக்கும். ஆனால் லயோலா காலேஜ் கிட்ட வரப்போகிறோம். ஒரே ஸ்ட்ரெச்சாக போட்டுருவோமான்னு பார்க்குறேன் இந்த வீடியோவை, இல்லைனா நடுவில் கட் பண்ணிடுவோமான்ட்டு. லயோலா காலேஜ் அந்த சைடில் தான் போயிட்டுருக்கோங்க. அதை பாருங்கள், செம்ம மலையில மாட்ட போறேன். ஐ இங்க பாருங்க குட்டியா, சூப்பர்ல. நிறைய இடத்துல நொங்கு விற்கிறாங்க, நொங்கு சீசன் நினைக்கிறேன். இப்போ அங்க டி நகர்லயும் பார்த்தேன். இதோ லயோலா காலேஜோட என்ட்ரன்ஸ். ஓகே, இந்த ரோடு ஸ்ட்ரெயிட்டா எங்க போய் கனெக்ட் ஆகுது தெரியுமா? தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க. சூளை மேடு இது. இப்போ இந்த இது இறங்கி ஏறணும்னா சூளை மேடு ரோடு கரெக்டா எங்க போகுதுன்னா நம்ம ஸ்கை வாக்கு. இந்த பக்கம் வந்தாலே எனக்கு ஒரு ஞாபகம் வரும், என் ஃப்ரெண்டு இந்த வீடியோ பார்ப்பானா என்னன்னு தெரியல. நானும் அவனும் ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி காடை முட்டை இப்போ எல்லா இடத்துலையும் கிடைக்குது. ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி எங்கே கிடைக்குதுன்னு கரெக்டாக தீபாவளிக்கு முந்தின நாள் தீபாவளிக்கு காடை முட்டை வாங்கி வீட்டில் சாப்பிட்ருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி மூணார் போனால் வந்து காடை முட்டை கிடைக்கும். அங்கே தெருவுக்கு தெரு வச்சு ஃப்ரை பண்ணி தருவாங்க. அவிச்ச முட்டையை இது பண்ணி வெங்காயம்லாம் போட்டு மசாலாலாம் போட்டு ஃப்ரை பண்ணி தருவாங்க, சூப்பராக இருக்கும். மூணார் யாராவது போனீங்கன்னா காடை முட்டை எங்கே கிடைக்குதுன்னு பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நாங்கள் இங்கே வாங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ தான் நாங்கள் மூணார் போயிட்டு வந்த டைம் நினைக்கிறேன். சரி நம்ம சென்னையில் எங்கே காடை முட்டை கிடைக்குதுன்னு சொல்லிவிட்டு சுற்றினோம். பார்த்தா சூளை மேடுக்கு காட்டுது. நான் கூகுளில் சர்ச் பண்ணோம் நாங்கள் காடை முட்டை சென்னையில் எங்கே கிடைக்குன்னு சொல்லிவிட்டு. சுற்றுன்னு காட்டுது இங்கே சூளை மேடுக்கு காட்டிடுச்சு. கடைசியில் இங்கே வந்து ஒரு 3 பாக்ஸ் வாங்கிட்டோம். ஒரு பாக்ஸில் வந்து 12 முட்டை என்னமோ இருந்துச்சு. 3 பாக்ஸ் வாங்கிட்டோம். வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டுக்கு போயிட்டா வீட்டு பக்கத்தில் இருக்க முட்டை கடை காடை முட்டை போட்டு வச்சுருக்காங்க. அன்றைக்கே பார்த்தோம் போகிற வழியிலேயே. அட பாவி, இவ்வளோ தூரம் பெட்ரோலை வேஸ்ட் பண்ணிட்டு வந்தோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஃபன்னாக போச்சு அன்றைக்கி. அன்றைக்கி வேறு கீழே விழுந்து வாரி என் கால் புஷ்ஷுன்னு வீங்கி போயிருந்தது. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வந்தோம். இதுதான் வந்து சூளை மேடுக்குள்ளே வந்தாலே இந்த இது கண்டிப்பாக இந்த ஞாபகம் வரும் எனக்கு. இந்த ஒரு காடை முட்டைக்காக இவ்வளோ தூரம் வந்தோம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே ஒரு உள்ள ஒரு மார்க்கெட்டுக்குள்ளே ஒரு கடையில் கிடச்சிது. கூகுளில் போட்டிருந்தது, அதே மாதிரி அங்கே கடையில் கிடச்சிது. இருந்தாலும் நம்ம வீட்டுக்கிட்டே கிடைக்கிற முட்டைக்கு இவ்வளோ தூரம் வந்தோம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக ஆகிட்டு கேட்காம இவ்வளோ தூரம் வந்துட்டோம். கூகுளில் மட்டும் நம்பிட்டு அப்புறம் வாங்கி சாப்பிட்டோம். நல்லா தான் இருந்துச்சு. அதே மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு. இந்த ரோடு வந்து கரெக்டாக எங்கே கனெக்ட் ஆகுதுன்னா அப்படியே பாருங்களேன், மேகமாயிடுச்சு. சூப்பராக வெயிலில் ஸ்டார்ட் பண்ணேன் வீடியோவை, அப்படியே மழை பெய்ய போகுது. ஸ்கைவாக்கிட்ட போய் முடிக்கலாங்க இந்த வீடியோவை. ஓகே 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 ஓகே. வந்துட்டோம்.
ஆப்போசிட்டில் ஸ்கை வாக் இருக்குது, பட் இந்த பிரிட்ஜால் நம்மளுக்கு சுத்தமாக அது தெரியாது. டோ தெரியுதா ஸ்கை வாக்? ஆம் பாஸ் ஸ்கை வாக். நம்ம இப்போது இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், டாடா. இன்ஸ்டாகிராம் ஐடியில் கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், அதை போய் செக் பண்ணி பாருங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நிறையா ஃபோட்டோஸ்லாம் போடலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். பாய், டாடா.